പ്ലീസ് ബി ടു ഗോഡ് കർത്താവേ നാമം മഹിമപ്പെടുവാനാകട്ടെ ഞങ്ങളെ അധികമായി നീസിക്കുന്ന ഞങ്ങളുടെ അൻപിൻ പരമതാവപ്പനെ എന്ന കൃപയാന വിളിക്കായി ഉമ്മക്ക് ഞങ്ങൾ അനുസരിച്ചുകളും ഇന്ന കാല വിളികളും ഉമ്മ തുതിത്ത് പാടി ആരാധിത്ത് ഇന്ന നാളിലെ ഞങ്ങൾ ധ്യാനിക്കുമ്പടിയാക കത്തരങ്ങളെ കൊടുക്കുന്ന വാർത്തയെ ഞങ്ങൾ ധ്യാനിക്കവും കർത്താവേ ഇന്ന നാളുടെ സാക്ഷിയെ കേട്ട് ഉമ്മുടെ നാമത്തെ കത്തർ മഹിമപ്പെടുത്ത കത്തരങ്ങളെ ഉദവി ചെയ്യുവീനാക യേശുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുന്നു ഞങ്ങൾ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா என கருதியானவரே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 14:15 நாம் வாசிக்க கேட்போம் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் பிரியமானவர்களே கர்த்தரை தொழுது கொள்ளுதல் கர்த்தரை துதித்து பாடுதல் கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுதல் இம்மூன்றும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஜனங்களாகிய நாம் அனுதினமும் செய்கின்ற கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள் துதிக்கிறார்கள் விண்ணப்பமும் பண்ணுகிறார்கள் ஆனால் கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால் இம்மூன்றும் அவர் தந்த ஆவியின் நிறைவோடு செய்ய வேண்டிய காரியங்கள் என்று வேதத்திலே இதைத்தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறதாக யோவான் 4 சொல்லுகிறார் ஏனெனில் நாம் பூமிக்கு மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவை கூட இனி மாம்சத்தின்படி நாம் அறியோமே அவரை அவரது பிரசன்னத்தை உணர அவரை ஆழமாக அறிந்து கொள்ள அவரோடு உறவாடவும் அவரது ஆவியை நமக்கு அவர் தந்திருக்கிறதாக வேதம் சொல்கிறது இல்லை என்றால் இது மாம்சத்தில் நடைபெறுகின்ற ஒரு அந்நிய காரியமாக நமது வாழ்விலே இருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு இல்லை என்றால் அவரது நடத்துதல் இடைப்படுதல் ஏன் எதையுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது எனவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எவ்வளவு அவசியம் என்பதையும் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக விசுவாசியாக இருந்தபோது எப்படியாய் தெய்வ சமூகத்திலே கதறி எழுந்து பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொண்டேன் பிற்பாடு எப்படியாக ஆவியானவர் என்னை நடத்தினார் என்பதற்கு அச்சாரமாக நடந்த ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக கேட்போமா கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக என கருமையானவர்களே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுதல் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும் ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படாதவன் இது வெறுமனே இந்த ஜனங்கள் இந்த பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்லே எதையோ உளறி கொண்டு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே
ரட்சிக்கப்பட்டேன். வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை தந்து, கர்த்தர் அவர்தான் தெய்வம் என்பதையும் அவர் மட்டுமே தெய்வம் என்பதையும் நான் அறிந்து கொண்ட போது என்னுடைய கத்தோலிக்க மார்க்கத்தை நான் விட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்யானம் பெற வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவரே என்னோடு கூட இடைப்படுகிறதை நான் அறிந்து கொண்டு நான் அந்த நாளிலே மூடிய ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டேன். பிற்பாடு சபைக்கு நான் போகும்போது அதுவரையிலே அந்த சபைக்கு நான் அநேக முறை போயிருக்கிறேன். நான் ஞானஸ்தானம் பெற்ற அந்த சபைக்கு பாடுகிறதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள், போயிருக்கிறேன். அப்பெல்லாம் அங்கே அந்நிய பாஷை பேசுகிறதை பார்க்கும்போது நான் ரட்சிக்கப்படாமல் இருந்ததினாலே அந்த அனுபவம் எனக்கு புரியாமல் அவங்களை கிண்டல் பண்ணிட்டு வெளியே வந்து கொண்டிருப்பேன். என்ன உங்களுக்கு ஒரு அர்த்தமும் தெரியாத ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்கீங்க என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நான் வந்து கொண்டிருந்தேன். பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு அதே சபைக்குள்ளே போன பிற்பாடு மிக சாதாரணமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாம், அதாவது சின்ன சின்ன பிள்ளைகள், 17-18 வயது பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்திலே நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது என்னுடைய சபைக்குள்ளேயே நான் ஒரு அந்நிய மனுஷனாக உட்கார்ந்து கொண்டிருக்கதை என்னால் உணர முடிந்தது. எனக்கு மகா துக்கமாய் போய்விட்டது. அதாவது அதுவரையிலே என்னுடைய பலத்திலே என்னுடைய காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். நான் இப்பொழுது தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட போது அவருடைய கிருபையின் அந்த அபிஷேகத்தை பெற முடியாமல் நான் தவிக்க ஆரம்பித்தேன். எனவே ஒவ்வொரு நாளும் ரகசியமாக கண்ணீரோடு வந்து நான் பெய்யாவது இடத்த உட்கார்ந்து கொண்டு அழுது சிந்தித்தேன், ஆண்டவரே எனக்கு உடைய அபிஷேகத்தை தாருமாறு. இதற்கிடையிலே சில இடங்களிலே சொல்லப்பட்ட சில தவறான உபதேச கொள்கைகளையும் நான் கேட்டபோது எனக்கு சந்தேகம் வந்தது. இல்லை இல்லை, அபிஷேகம் நாம் அபிஷேகத்தை தனியாக கேட்டு பெற வேண்டியதே இல்லை. நாம் ஞானஸ்தானம் பெறும்போதே இயேசு கிறிஸ்துவின் மேலே புறாவின் ரூபமாய் எப்படி பரிசுத்தாவியர் வந்தாரோ அதே போல நமக்கும் கிடைத்து விடுகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டதை கேட்கும்போது ஒருவேளை நமக்கு அபிஷேகம் இருக்கிறதா, நாம் தனியாக இதை பெற வேண்டுமா என்றெல்லாம் என்ன, நான் அப்ப பைபிள் வாசிக்கல, ஆனால் ரொம்ப சந்தேகத்தோடு கூட இந்த பிற்பாடு நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க அக்டோபர் மாதம் 13 நான் ஞானஸ்தானம் பெற்றேன். அக்டோபர் முடிந்து நவம்பர் டிசம்பர் முடிய முடிய எனக்கு மனதுக்குள்ளே பெரிய போராட்டம் ஆகிவிட்டது. எல்லாரும் சபையில அந்நிய பாஷை பேசி ஆண்டவரே ஆவியை துதிக்கும் போது அந்நியமாய் நான் உட்கார்ந்து கொண்டு என்னால் அவர்களைப் போல அவ்வளவு சந்தோஷமாக ஆராதிக்க முடியாமல், தொழுது கொள்ள முடியாமல், ஆவியிலே பாட முடியாமல், ஆவியிலே விண்ணப்பம் பண்ண முடியாமல் இருந்ததை நான் தவிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர்கிட்ட அதிகமாய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியல, நான் தெரியாத ஒரு அபிஷேகத்தை நான் புரிந்து கொள்ள முடியாது, ஒரு அபிஷேகத்தை இல்லவே இல்லை என்று நான் சொல்லி மறுதளித்து வந்தேன். என்ன தயவு செய்து மன்னித்து எனக்கு எப்படியாவது உங்க அபிஷேகத்தை தாரும் என்று தேவசமூகத்தில் நான் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் வந்தபோது ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ரொம்ப மனதுக்கத்தோடு, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது போல இருக்குது, நம்ம ரொம்ப அநியாயமாக பரிசுத்தாவியான ஒரு புரோதமாக பேசிட்டோம், ஆனால் பைபிளில் ஆவியான ஒரு புரோதம் மட்டும் பேசினால் அதற்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லைன்னு போடப்பட்டிருக்கிறது, அதனால கர்த்தர் நம்மளை மன்னிக்கவே இல்லை போல இருக்குது. அப்போ சில நேரங்களில் இல்லை ஆண்டவரே, நான் தெரியாமல் தானே செய்தேன், எனக்கு தயவுசெய்து அபிஷேகத்தை தாங்க, எனக்கு எதோ போல இருக்குது, சபையில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே போல இருக்கிறது, அந்நியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு இன்னும் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஜனவரி மாதம் 18 நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு லீவ் நாள் என்று நினைக்கிறேன், ஜனவரி 18. அந்த நேரத்தில் என்னுடைய சபையை சேர்ந்த போதகர் அவர் அந்த நடையில விடியின கார் எடுத்துக்கிட்டு அவருடைய துணை போதகரோடு என்னை பார்க்க வந்திருந்தார். வந்ததப்ப நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான், என்ன தம்பி உட்காந்துக்கிட்டு இருக்க, கிளம்புப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியல, கிளம்புப்பான்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், எதுக்கு பிரதர் எங்கே வரணும் அப்படின்னு, எனக்கு எதுக்கு அபிஷேகம் இல்லை ஒன்றும் இல்லை, இவர் எங்கே நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பார்த்தேன் நான். அவர் உடனே அவர் சொன்னார், பாப்பா இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் அப்படின்னாரு. எனக்கு அபிஷேகம்ன்றது பாஸ்டர் இப்படி சொல்றாங்கன்னு அப்படி பார்த்தேன் நான். என்னையா அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னாரு. ஆண்டவர் இன்னைக்கு விடியகாலம் என்னோட பேசியிருக்கிறாரு, உன்னை திரிசோதம் மலைக்கு, அதாவது பல்லாவரத்துக்கு அருகாமல் இருக்கிற திரிசோதம் மலை மேலே உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறார், உன்னை மலை மேலே நிற்க வச்சு ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படின்னாரு. ஒரு குழந்தை போல நான் உடனே அதை அப்படியே பிடித்து கொண்டேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அபிஷேகம் போகிறார், ஆனால் மலை மேலன்னு சொல்றாரு, இது என்ன ஒரு புதிய அனுபவம், எல்லாரும் சபையிலே அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, நமக்கு இந்த என்ன புது புதுசாக இது ஆண்டவர் சொல்றாரு. இருந்தாலும் கூட பாஸ்டர் சொல்றாங்க நம்ம கீழ்ப்படிந்து போவோம் என்று அந்த நாளிலே உடை முடித்து கொண்டு அந்த வேகமாக அன்றைக்கு நான் புறப்பட்டு போய்விட்டேன். என்னை கொண்டு போய் காரை கீழே நிறுத்திட்டு மலை மேலே என்னை கொண்டு போய் நிற்க வைத்து என்னுடைய போதகர், என்னோடு அந்த நாளில் எனக்கு போதகராக இருந்தவர் பாஸ்டர் ஜான் இருக்கிறவர், ஒரு விசுவாச பெந்த கோஸ்தை சபையை சேர்ந்து ரொம்ப சின்ன சபை. அந்த போதகர் என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு, இந்த பக்கம் துணை போதகர் என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி அவங்க ரெண்டு பேரும் கை தூக்கி என்னுடைய போதகர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே உடைய மகனுடைய வாஞ்சியை நீர் அறிந்திருக்கிறேன், பிள்ளை இந்த நாடியுடைய ஆவியினாது மக்கனினாது அபிஷேகியும்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். எனக்கு அருமையான, அதாவது அந்த மலை மேலே மற்ற அவங்க சரியான பிடிக்கலன்னா மலை மேலேருந்து கிழந்து விழுந்திருப்போம் போதற்கு அந்த அளவிற்கு பறக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கால்கள் தரையிலே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மேலே கால்கள் பறக்கிற அளவிற்கு
ஒரு வல்லமையான அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த மலைமேலேயே அந்த அபிஷேகத்தில் இருந்த பிற்பாடு என்னை சுகபத்திரமாக அவங்க கீழே அப்படியே கொண்டு வந்து என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க. எனக்கு அருமையானவர்களை கிட்டத்தட்ட 1.5-2 நாட்களுக்கு அந்த அபிஷேகம் என்னை விட்டு கொஞ்சம் கூட நீங்கவே இல்லை. என் கண்டுக்குள்ளெல்லாம் ஏதோ ஒரு பொன்மயமான ஒரு வெளிச்சம் அப்படியே ஒரே வெளிச்சத்தோடு அப்படியே ஒரு நாள் லீவ் போட்டு விட்டு ஆஃபீஸுக்கு அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். 1-2 நாள் கழித்து தான் நான் தெளிவுக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அதற்கப்புறம் தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக என்னால் புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன். அவர் இந்த பிரசன்னத்தை உணர, அவர் நம்மோடு இடைப்படுகிறதை புரிந்து கொள்ள, அவரோடு நாம் உறவாட நமக்கு நிச்சயமாய் அவருடைய ஆவி தேவையா இருக்கிறது. இல்லை என்றால் நாம் மாம்சமாக தனியாய் நிற்கிற ஒரு சூழ்நிலையே இருந்து நாம் மிக வருத்தப்பட வேண்டியிருக்கும். இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், ஒருவேளை இன்றைய வரை நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருப்பீர்கள் என்னால் நீங்கள் வாஜ்யத்தை கேட்கும்போது வேதம் என்ன சொல்றது பாருங்க. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவை நான் என்னை நோக்கி கூப்பிடுகிறேன், பிள்ளைகளுக்கு என்னுடைய பரிசுத்தாவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் விண்ணப்பிக்கவும் அவரோடு உறவாடவும் நம்முடைய அவருடைய ஆவி நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.